வண்ண வண்ண மின் விளக்குகளால் ஜொலித்த உதகை. நீலகிரி மாவட்டம் உதகையில் அமைந்துள்ள மேரிஸ் இல் பகுதியில் உள்ள ஆலயத்தில் 15/7/2023 அன்று மாதா திருநாள் அனுசரிக்கப்பட்டது. காலை முதலே சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றது. நகரின் முக்கிய வீதிகளான குட்செட், புஜ்ஜி ஸ்ட்ரீட், மத்திய பேருந்து நிலையம் வழியாக தேர் வீதி உலா நடைபெற்றது. இரவு 8 மணி முதல் நடைபெற்ற இந்த தேர் பவனியானது வண்ண வண்ண மின் விளக்குகளுடன் ஜொலித்து நகரின் வீதிகளில் உலா வந்தது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று கிறிஸ்தவ பாடல்கள் மற்றும் ஜெப குறிப்புகளை பாடியவாறு ஊர்வலமாக சென்றனர். தேர் பவனியில் கலந்து கொண்ட பக்தர்கள் மேசராகிய திருநாள் 85ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு உதகை மேரிசில் பகுதியில் அமைந்துள்ள ஆலயத்தில் மறை மாவட்டத்தின் முதன்மை குரு கிறிஸ்டோபர் லாரன்ஸ் அவர்களது தலைமையில் கூட்டு பாடல் திருப்பணி நடைபெற்றதாகவும் பின்னர் அதனை தொடர்ந்து தேர் பவனியும் நடைபெற்றதாகவும் தெரிவித்தனர். இந்த தேர் பவனி நடைபெற்ற சாலையில் ஆங்காங்கே மாதா குடில்கள் அமைக்கப்பட்டு பக்தர்கள் வழிபாடு செய்து கொண்டிருந்தனர். மேலும் புஜ்ஜி ஸ்ட்ரீட் பகுதியை சார்ந்த இளைஞர்கள் தேர் பவனியில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு கேக்குகள் வழங்கினர். மேலும் உதகை மத்திய பேருந்து நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த குடில் வண்ண வண்ண மின் விளக்குகளுடன் ஜொலித்தது. அதேபோல் தேர் பவனியில் மாதா நின்று இருந்தது போல் அமைந்திருந்த சிலை, தேர் பவனியை சுற்றிலும் பட்டாம்பூச்சிகள் போல ஒளிரவிட்ட மின் விளக்குகள் பார்ப்போரை கவரும் வகையில் அமைந்திருந்தது. புனித மோட்சராக்கி நாணயனுடைய 85வது ஆண்டு விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். காலையில நம்முடைய மறை மாவட்டத்தின் முதன்மை குரு பேரர் திரு கிறிஸ்டோபர் லாரன்ஸ் அவருடைய தலைமையில கூட்டு பாடல் திருப்பலியும், அதைத் தொடர்ந்து மாலையில மண்ணின் மைந்தர்கள் தலைமையில கூட்டு பாடல் திருப்பலியும், அதைத் தொடர்ந்து தேர்பவனியும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தேர்பவனியானது பாரம்பரியமாக நம்முடைய பியோலி சாலையிலிருந்து துவங்கி வெட்டாம் சாலை, வில்லோபான் மற்றும் பஸ் ஸ்டாண்ட் சர்க்கிளில் திரும்பி மீண்டுமாக பீட்டன் சாலை, உட்காக் சாலையிலிருந்து ஆலயத்தை சென்றடையும். இதில் குறைந்தது 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள், அன்னையின் பக்தர்கள் கலந்து கொண்டு அன்னையுடைய ஆசிரியை பெற்று அன்னையை புகழ்ந்து சென்று கொண்டிருக்கிறார். நியூஸ் 18 உள்ளூர் செய்திகளுக்காக நீலகிரி மாவட்டத்தில் இருந்து வினோத்குமார்.